ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ என்னென்னு பார்க்குறது மட்டும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கு பல விதமான ஆக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குங்க, ஓகேங்களா? பட் என்னென்னா இப்போ ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக ஆல்பம் ரெடி பண்ண முடியும். நம்ம அப்படி ரெடி பண்ணால் மட்டும்தான் உங்கள் டைமிங்கை ரொம்ப குயிக்காகவே சேவ் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த கலர் கரெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கரெக்ஷன்ஸில் இருக்க போகிறதில்ல, ஓகேங்களா? ஒவ்வொன்றும் லோ லைட்டிங், ஹைலைட்டிங் அண்டு பார்த்திங்கன்னா அண்டர் லைட்டிங் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து மாறி மாறி வரலாம், ஓகேங்களா? அப்படியான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். பட் டோட்டலாக எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி நம்ம அதை வந்து அது ஒரு ப்ரீசெட்டை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோவும் அப்ளை பண்ணுவோம். பட் ஆனால் அந்த எல்லா ஃபோட்டோவும் அப்ளை பண்ணும்போது கூட ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வேரியேஷன்ஸ் மாறும், லைட்டிங் மாறும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவும் பர்ஃபெக்ஷனாக வராது, ஓகேங்களா? இந்த பிரச்சனைக்கெலாம் சொல்யூஷன் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அதாவது ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வித் வந்து இப்படியும் ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும், அடுத்தடுத்த விஷயத்துக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஒரே கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 போட்டோ 200 போட்டோ உங்களால் வந்து ஆட்டோ கரெக்ஷன் பண்ண முடியும். வித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபோட்டோக்கேற்ற மாதிரி அது கரெக்ஷன் பண்ணும், ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்லி பாருங்கள், நான் வந்து இந்த இமேஜஸ் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சிங்கிள் ஃபோட்டோவை உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த பேட்ச் கரெக்ஷன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளக்இன் நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அமேசிங்கான ஒரு பிளக்இன் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குரூப் ஃபோட்டோஸ்லும் சரி, இல்லை ஒரு தனி இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸும் சரி, நீங்கள் வந்து டோட்டலாக கரெக்ஷன் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஃபோட்டோவோட கரெக்ஷன்ஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு எனக்கு போதுமான கரெக்ஷன்ஸ் இல்லை, ஏன்னா இது ஒரிஜினல் ரா ஃபுட்டேஜ், ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக கரெக்ஷன் பண்ணணும். ஸோ ரொம்பவே டைம் எடுக்காமல் குயிக்காகவே நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் உங்களால் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இதில் வந்து முதல்ல இதோட செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்ஷன்ஸ், காம்பேயர் அண்டு அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு தேவை கரெக்ஷன்ஸ் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ஷன், ஆட்டோ அண்டர் ஓவர் கரெக்ஷன் இருக்குது, கலர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது, ஓவர் ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பார்க்கிள் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஆட்டோ கரெக்ஷன்ஸ்னால் உங்கள் டோட்டல் இமேஜும் ஆட்டோவாக கரெக்ஷன் பண்ணும். ஆட்டோ அண்டர் ஓவர் கரெக்ஷன்ஸ்னால் இந்த லோ லைட்டிங் எல்லாமே அண்டர் ஓவராக கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கும். கலர் என்ஹான்ஸ்மெண்ட்னால் உங்கள் கலரை இன்னும் கொஞ்சமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓவர் ஸ்கின் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான கரெக்ஷன்ஸில் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸ்பார்க்கெல்லாம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பார்க்கிளாக வந்து தெரிகிற மாதிரி நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும், ஓகேங்களா? இது தாங்க இதோட செட்டிங்ஸ், ஓவரால் செட்டிங்ஸ். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லெவல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஆட்டோ லெவல் வந்து 50 இருக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெவல், ஓகேங்களா? இந்த ஆட்டோ சேனல் 10 சேனல் இருக்குது, அதாவது கலர் ஒவ்வொரு நிறைய விதமான கலர்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி எத்தனை கலர் இருக்கோ ஒரு 10 கலர் மட்டும் மேஜராக கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கலர் 100%, அதாவது எல்லா கலரையுமே எடுத்து ஒரு 100% அதை வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தாங்க இது. அதை தவிர்த்து நீங்கள் மேனுவலாக இதை ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னோடய கலர் மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இங்கே பாருங்கள் இந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து இங்கேயே அதிகப்படுத்திக்க முடியும். 10க்கு 1 15 கூட இப்படி மாற்றி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கி வச்சுக்க முடியும். மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட்டாகவே ஒரு அதாவது ஒரு ஒரு ஆல்பத்துக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒரு கலர் கரெக்ஷன் இதில் ப்ரீசெட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு அப்ளை மட்டும் கொடுக்குற இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. பாருங்கள் இந்த இமேஜை அதுவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு, ஓகேங்களா? நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு லேயர் காப்பி எடுத்து அதுவே வந்து இப்போ பாருங்கள் எந்த லெவல் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த இமேஜை சர்வ் பண்ணிவிட்டு இந்த 2 இமேஜுக்கு என்ன வேரியேஷன்ஸ் கலர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1st 1 இருக்கிறது வந்து நம்ம ஒரிஜினல் இமேஜ், 2nd 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளக்இனில் கரெக்ஷன் பண்ண இமேஜ்,
ரெண்டுக்குமே ஒரு 100% டிஃப்ரெண்ட் தெரியுது. நீங்கள் நல்லாவே நோட் பண்ணி பாருங்கள். அதாவது கரெக்ஷன்ஸு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு போதுமான கரெக்ஷன்ஸு, கலர் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கில் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் மல்டிபிளான ஃபோட்டோஸும் உங்களால் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை டு பேட்ச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த அப்ளை டு பேட்சை வந்து ஒன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபோல்டரை சூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்னா, ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையே கிடையாதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி ஒரு ஃபோல்டராக உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அவ்வளோ அமேசிங்காக ஒர்க் பண்ணும். நீங்கள் ஒரு 1000 ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் ஒரே மாதிரி கரெக்ஷன்ஸில் உங்களுக்கு அந்த 1000 ஃபோட்டோவும் கிடைக்கும். அதாவது நீங்கள் அண்டர் லைட்டாக எடுத்திருந்தாலும் சரி, லோ லைட் இருந்தால் எடுத்திருந்தாலுமே சரி, ஓவராலாக ஒரு மேஜரான கரெக்ஷன்ஸை உங்களுக்கு கொடுத்து அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவனான கரெக்ஷன் டோன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஆல்பம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல, ஈஸியாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அடுத்த லெவலுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோஸும் சரி, இல்லை ஒரு டோட்டல் வந்து ஒரு ஆல்பம் மொத்த ஃபோட்டோஸும் சரி, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபோல்டரை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா அது கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு வெயிட் ஒரு 10 hours 20 minutes வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஃபோட்டோவோட எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு 100 ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes உங்களுக்கு வந்து அது கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஒரு 1000 ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஒரு 30 minutes உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி சொல்ல வரேங்க. ஓகே, அவ்வளோதாங்க, நம்ம பேட்ச் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபோல்டரில் எந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேஷன் பண்ணி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து வெளியில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுத்து இந்த ஃபோட்டோஸுங்கிற ஃபோல்டரை அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் பண்ணி ஒரு கரெக்ஷன்ன்ற ஃபோல்டரையே அதே கிரியேட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. அதுக்குள்ளே தான் எல்லா ஃபோட்டோவும் கரெக்ஷன் ஆகிட்டு முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பண்ண ஃபோட்டோ இது பாருங்கள். இது எல்லாமே கரெக்ஷன் பண்ண ஃபோட்டோ. ஓகேங்களா? அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஸ்டில் பை அதே கரெக்ஷன், ஈவனான கரெக்ஷன், ஒரு ஃபோட்டோவும் இன்னொரு ஃபோட்டோ சேஞ்சஸே தெரியல பாருங்கள். அந்த மாதிரி ஈவனாக எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரே மாதிரி கரெக்ஷன்ஸை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ரொம்ப அண்டரான லைட்டிங் இருந்தாலும் சரி அதுவும் ஈவனாக கொடுக்கும், ஓவர் லைட்டிங் இருந்தாலும் சரி அதையும் கம்மி பண்ணி ஒரு ஈவனான கரெக்ஷன்ஸில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை உங்களை எக்ஸ்போர்ட் பண்ணி தரும். ஓகேங்களா? இதுதான் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்ஸ். நம்ம வந்து ஒரு ஆக்ஷனாக செட் பண்ணாலுமே கூட ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற கரெக்ஷன் தான் இன்னொரு ஃபோட்டோவில் கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் இன்னொரு ஃபோட்டோவோட கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து செட் ஆகாது. ஆனால் இதுவும் அப்படி இல்லைங்க, எல்லா ஃபோட்டோவுக்கும் ஈவனான கரெக்ஷன்ஸ் கொடுக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அகைன் ஒன் மோர் நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது கரெக்ஷன் பண்ணாத ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ. ஓகேங்களா? இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நான் வந்து இந்த அப்ளை இமேஜஸில் ஒன் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணதால ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணால் போதும், ஒரு 2-3 seconds வெயிட் பண்ணிங்கன்னா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு லெவலான கரெக்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோவோட கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ ரெண்டு ஃபோட்டோக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஃபோட்டோக்கான டீட்டெயில் என்னன்றது நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக கொஞ்சம் மெஜந்தா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லா கலரும் ஈவனான ஒரு கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டில் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப அமேசிங்காக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு பேட்ச் கலர் பண்ணுறீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிளக்இன் முற்றிலுமா உங்களுக்கு ஃப்ரீயாக தாங்க நான் கொடுக்க போகிறேன். உங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்கும், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் இந்த ஆக்ஷனை பற்றி உங்களுக்கு டவுட்டோ இல்லை இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது இல்லை எப்படி யூஸ் பண்ணுறது நமக்கு சரியாக வரல சரியாக தெரியல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? மெம்பர்ஷிப் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் போயிடுங்க, ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப் போயிடுங்க. யூடியூப் போயிட்டு நம்மளோட சேனல் நேமே நீங்கள் டைப் பண்ணுங்கள், வேலன் டிஜிட்டல் மீடியா. நம்ம சேனலோட டேஷ்போர்டு போயிடுங்க. அதில் ஜாயின் பட்டன் இருக்கும், மறக்காமல் இதில் வந்து கோல்டு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணும்போது பிரச்சனை, ஒர்க் பண்ணும்போது பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் கேள்வி கேட்கும்போது எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்க.
ஓகேங்களா. நீங்கள் மறக்காமல் இந்த மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ மேலும் பர்சனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளப்படுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.